ஸோ செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். எங்களுடைய பௌத்த சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு வருவோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. மம நிகங்கா பாபு என்ன கேரளியாட்ட உமலாகே இந்த பிரச்சனையில தமிழ் மக்களுடைய காணி அபகரிக்கப்படுது என்ற பிரச்சனையும் இப்ப போயிட்டு இருக்கு. கேலி கேலி மேக்கனே நீங்க போய் மாத்ரு பூமிய நீங்க அப்போதே என்ன அப்பிட்ட உங்களட்ட ஒண்ணங் அபித்தக்க அமகியங் சமாதானே ஜீவத்தின் புழுவான் அம கியனோ உத்துர தமிழ பக்ஷோல நாக்கியான் நிம்மதியாக எல்லா இனத்தோடையும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது. சிங்கள பௌத்த ரடக் அஸ்ஸலாமு வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. மக்கள் பழச மறந்துட்டு ஓகே இதுக்கப்புறமாச்சும் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியாக எல்லா இனத்தோடையும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது. நான் உனக்கு செஞ்சதை நீ மறந்துரு, நீங்கெல்லாம் எங்களுக்கு செஞ்சதை நாங்கள் மறந்துடுவோம், அடுத்த தலைமுறையினருக்காக நம்ம வாழ்வோம், இது மட்டும்தான் நமக்கு தேவை அப்படின்னு வரும்பொழுது ஏதோ இனப்பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே இந்த 13 பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. அதோட வடக்கு பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் வந்து பன்சலை எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில் தமிழ் மக்களுடைய காணி அபகரிக்கப்படுதுன்ற பிரச்சனையும் இப்போ போயிட்டு இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விடுற மாதிரி ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு. நேத்து முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா அவர்கள், இவர் அரசியலில் பல அனுபவம் வாய்ந்தவர், நல்லதையும் பார்த்திருக்காரு கெட்டதையும் பார்த்திருக்காரு. ஆனால் மக்கள் மத்தியில் இவருக்கு வேற விதமான விமர்சனங்கள் இருக்கு. மஹிந்தையோட இருந்தார், சுதந்திர கட்சியோடய சேர போறார், சந்திரிகாவோடையும் போக போறார், இப்படி எல்லா பக்கத்துல இருந்து கடைசியில் 2015 தேர்தலில் தோத்து போயிட்டாரு. சரி இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் பேசின 35 நிமிஷம் பேசியிருந்தாரு. 35 நிமிஷத்துலயே ஒரு சின்ன 1 மினிட் கூட இல்லாத ஒரு கட்ஸை இன்னைக்கு ஹீரோ தொலைக்காட்சி வந்து ஒளிபரப்பி இருக்கு. அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்புனா அந்த பர்டிகுலர் அந்த நியூஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இனவாதத்தை விதைக்கக்கூடிய அளவுக்கு அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறத அவங்க ஒளிபரப்பியிருக்காங்க. இப்போ இது வந்து சர்ச்சைக்குரியதாக போயிட்டு இருக்கு. இப்போ நட்டாஷா அதிரி சூரிய ஜெரம் ஃபெர்னாண்டோ எல்லாம் வந்து பௌத்த மதத்தை இழிவுபடுத்திட்டாங்க, மக்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்கன்னு நீங்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளேயும் வச்சுங்க, ஜெரம் வந்து தப்பிச்சு போயிட்டாரு. இந்த மாதிரியான ஆட்கள் இப்படியெல்லாம் பேசுறதை பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்க போறீங்களா அரசாங்கமே? அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இவர் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ விமர்சனம் வந்து போயிட்டு இருக்குது. இன்னைக்கு தான் இது நடந்திருக்கு. நேத்து பேசினது டெலிகாஸ்ட் ஆயிருக்கு, இன்னைக்கு தான். சரி இப்போ இவர் 35 நிமிஷம் பேசினார் இல்லையா, அதில் எல்லாத்தையும் என்னால் கொடுக்க முடியாது. ஹைலைட்ஸ் ஆன விஷயத்த மாத்திரம்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதில் அவர் முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். பேலியகொடையில் வந்து மீன் மார்க்கெட் போடணும் அப்படின்னு ஐடியா கொடுத்தது நான் தான். காய்கறிகள் பெரிய சந்தை வந்து ஆரம்பிங்கன்னு சொன்னது நான் தான். ஐடியா கொடுத்தது நான் தான். நான் வந்து பதவிக்கு ஆயுதம் செய்கிற ஆள் கிடையாது. என்னுடைய குடும்பமும் வந்து நான் என்னுடைய அந்த அரச பலத்தை வந்து நான் குடும்பத்துக்கும் பயன்படுத்தினது கிடையாது. யார்கிட்டயும் நான் லஞ்சம் வாங்கினது கிடையாது, யார்கிட்டயும் நான் லஞ்சம் கொடுத்ததும் கிடையாது, அப்படிப்பட்ட மனுஷன்தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கொஞ்சம் அவரை பத்தி பெருமையா பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கட்ல பாருங்க. மகே யோஜனா பட நாங்க ஒண்ணு மகே தக்மக் திபுனா மகே அன்னோன்ய சம்பந்தத்தாவையாக திபுனா மகே ஜனாதிபதித்தக கல்பனாக்கரணையாக திபுனா நிலதாரித்தக கல்பனாக்கரணையாக திபுனா මම මගේ නිලධාරීන්ට මම හොරකම් කරන්න දුන්නේ නැහැ. මම හොරකම් කරෙත් නැහැ. මගේ පවුලේ දුවයි පුතයි කොන්ත්‍රාත් කරේ නැහැ. බිස්නස් කරේ නැහැ. ආණ්ඩුවේ බලය පාවිච්චි කරේ නැහැ. පගාව ගත්තේ නැහැ. කොමිස් ගැව්වේ නැහැ. අපිට චෝදනාවක් ඇති පුතාරතේර සුද්ධෙකුට ගැව්වා අයියා. ඒක සුද්ධංගට ආව වෙලාවේ පුතා ගැගේ වැදුනමු. මට ඕන නම් කියයිම කවුද දස් බැඳ කියලා. මම බැඳගත්තේ නැහැ ඌ බැඳගත්තා. ඇයි එහෙම වුනේ? එහෙම වෙන්න හේතුව එදා ඩෙංගු රෝගෙන් මගේ ආශ්‍රමයේ මැරුණ එක මිනිහා එක කොල්ලයි එක දරුවයි ඒ පාඩම ඉගෙනුවම பிரிசுதுகம இகனகத்த ஹம கனெக்ட். இது பௌத்த நாடு. இந்த நாட்டில் தமிழர்கள் வாழலாம், சிங்களவர்கள் வாழலாம், இஸ்லாமியர்கள் வாழலாம், மலையே வாழலாம், எல்லாம் வாழலாம். ஆனால் சொந்தம் வந்து எங்களுக்கு தான், பௌத்தர்களுக்கு தான் சொந்தம். புத்தருடைய 5000 வருஷ பழமை வாய்ந்த ஒரு நாடு இது அப்படின்னு அவர் சொல்றாரு. போதனைகள் இருக்கிற நாடு இது. என்னதான் வந்து நாட்டில் பல பேர் இருந்தாலும், இந்த பாயிண்ட்டை பிடிச்சிங்க, இத்தனை இனங்கள் வந்து நம்ம நாட்டில் இருந்தாலும் ஓ அதாவது நாட்டுடைய ஒப்பு எங்களுக்கு தான் இருக்கு. இந்த நாட்டோட உறுதி வந்து பௌத்தர்களுடைய கையில தான் இருக்கு. தேவையா அந்த மனுஷனுக்கு? ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ வேற இப்ப வந்து புதுசா அவனை கிளப்பிட்டு இப்ப திரும்ப பிரச்சனை ஏற்படுத்த போது. பாருங்களேன் அவர் பேசினத. சிங்கள பௌத்த ரடக் மிக பௌத்த ஐத்திய ஆரக்ஷா கரண்ண ரடக் புதுவாந்தே தர்மயா உருது 5000 பவதின ரடக் மே ரட்ட காட்டுவா ஒப்புளியா கண்ண பே
අපි හැමෝටම මෛත්‍රී කළ යුතුයි ඕනම ජාතියක් ඕනම ආගමක් ඕන කුලයක් අපි සමග අත්වැල් බැඳගෙන එක පවුලේ සහෝදරයෝ වගේ එක කුස උපන් සහෝදරයෝ වගේ අපිත් එක්ක ජීවත් වෙන්න ඕන වඩක්ල කේකරන් එංගලක වඩක කුඩුගන්න තෙක්කල එංගලක ஒரு පාදිය කුඩුගන්න කේකරන් කිලක්ල එංගලක ஒரு පාදිය කේකරන් இப்படி ஒரு நாட்டை வந்து பிரிச்சு குடுக்கிறதுக்கெல்லாம் முடியாது இது ஒரு நாடுதான் வடக்குல தமிழர்களுக்கும் பிரிச்சு கொடுக்க முடியாது முஸ்லிம்களுக்கும் பிரிச்சு கொடுக்க முடியாது இது ஒரு நாடுதான் ஏனா அந்த இந்த இலங்கையரோட உரிமை எங்களுக்கு தான் இருக்கு நீங்க வேணா ஒரு பக்கம் உட்கார்ந்து வாழ்ந்துட்டு போங்க நாங்க வேணான்னு சொல்லல ஆனா நாங்க சொல்றது தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கற மாதிரி அவர் பேசி இருந்தாரு யாப்பனே கா கேன்னா අපිට ඕන මේක ಅಲ್ಲ නගරිර කියන අපිට ඕන මේක ಅಲ್ಲ දකුණ අපි කියන අපිට ඕන මේක ಅಲ್ಲ කෑලි කෑලි මේක නෑ මේක අපේ මාතෘ භූමිය මේක ඔප්පුව තියන්නේ අපිට උඹලට ඕන නම් අපිත් එක්ක சமகியன் சமாதானம் ஜீவத்தின புலுவா வடக்கல உள்ள தமிழ் எம்பிக்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்பறேன் பிரபாகரனன் வந்து இந்த நாட்டை வந்து அழிச்சாரு அதனால பிரபாகரனை நாங்க வந்து எங்களுடைய ராணுவ வீரர்கள் வந்து சுட்டு கொண்டாங்க நீங்க வந்து திரும்ப அவங்களோட போய் பேச்சுவார்த்தை நடத்தாதீங்க டயஸ்போராக்கள் அதாவது இலங்கையில இருந்து புலம்பெயர்ந்து போனவங்க கிட்ட நீங்க நாட்டை ஒப்படைக்க கூடாது அவங்களுக்கு வந்து சில அந்த முதலீடுகள் செய்யறதுக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்லையா அப்படியெல்லாம் நீங்க கொடுக்க கூடாது அப்படியெல்லாம் கொடுத்தா அந்த நாடு வந்து நாசமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவரு கொஞ்சம் பேசியிருக்காரு பாருங்களேன் මම කියනවා උතුරු දෙමළ පක්ෂවල නායකයන්ට උඹල අය ප්‍රභාකරන්ගේ වළිග වෙන්න එපා ප්‍රභාකරන් කියන මිනි මරුවා මේ රටේ රණවිරුවන් මරලා හමුදාවේ පොලිසියේ අබ්බගාතය කළා ඒ දරුපවුල් මහ පාරට දෙවැටලා උන්ගේ වළිග තාමත් තියෙනවා මෙහි ඩයස් පොරාව ඉන්නවා මම මගේ ජනාධිපතිතුමාට කියනවා බොහොම ගෞරවයෙන් මේ රටේ තියෙන සම්පත් ඩයස් පොරාව යවන්න විකුණන්න බදු දෙන්න ලෑස්තුනොත් මම කැලණිය ජනතාවට කියනවා බෑපල්ල මහ පාරට වරල්ල මාත්තක පෙරමුණ ගන්න මුංගහල එළවන දවස එදාට මම ලෑස්ති කියලා කියන ඕන මිත්‍රවරුනි ඉන්න නාට්ල යාර යාර என்னන කලවෙடுத்தாங்க எத்தனை பில்லியன் வந்து ஆட்டையே போட்டாங்க எல்லா லிஸ்டும் என்கிட்ட இருக்கு அப்படினு சொன்னாரு பிரிமா பத்தியும் பேசி இருந்தாரு அது பெரிய ஒரு கதைன்றதனால அதை எடுக்கல சோ என்கிட்ட லிஸ்ட் இருக்கு அதனால ஜனாதிபதி அவர்களே யார் யார் ஊழல் பண்ணாங்க யார் யார் கலவெடுத்தாங்க யார் யார் திருடி வேற நாட்ல கொண்டு போய் முதலீடு பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் வந்து ஆராய்ஞ்சு அவங்கள புடிச்சு நீங்க வந்து சிறையில போடணும் அது மட்டும் இல்லாம ராஜபக்சர்கள் வந்து என்னென்ன ஊழல் செஞ்சாங்க அப்படிங்கறதையும் வந்து நீங்க போடணும் ஆராய்ஞ்சு அவங்கள வந்து சிறையில போடணும் அப்படினு லைஸ்ட் ஹொரகம் கொடக் தியனவா ஜனாதிபதி துமணி தமுன்னாசே நவத மே ரட்டே ஜனாதிபதி வெண் அவசியம் ஹொர ரேன எலவன்ன ஹொர ரேன சிறகத கரன்ன ராஜபக்சலகே ஹொரு அல்லன்ன ஏ ஹொரு சிறபத் சிறகத கரன்ன நிலதாரி ஹொரு டிகத் அல்லன்ன දැන් මේ තියෙන වලිග பட்ச கொடக் தியனவா எவுண்ட முதல் ஹம்பேனவா விதேசகதவ இவ்வளவு கட்சிகள் எல்லாம் வந்து கூட்டங்களை வைக்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து காசு எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து வெளிநாட்டுல இருந்து காசு வந்துட்டு இருக்கு கட்சி கூட்டங்களை நடத்துறதுக்கு அவர் யாரை வந்து டார்கெட் பண்றாருன்னா அனுரைய பத்தி தான் இவர் சொல்லியிருக்காரு இதுல ஆனா நாங்க இப்ப நான் மீட்டிங் வச்சிருக்கேன் இல்லையா பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க ஒரு ரூபா கூட நான் வந்து செலவு பண்ணல எல்லாமே மக்களா வந்து வந்தது தான் நான் வந்து அப்படி எல்லாம் வந்து இது பண்ண மாட்டேன் யாருக்கு வந்து அதாவது வெளிவாரியா நான் எப்படி வேணாலும் பேசுவேன் உள்ளுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து எடுத்து ஆக்களை வந்து காசு கொடுத்து எல்லாம் வர வைக்க மாட்டேன் அப்படின்னு லொக்கு ரசீம் மங்கள சபா லொக்கு கூடாரம் லொக்கு ஹால் லொக்கு பாஸ் கேம பீம அடிய தீல சல்லி தீல மினுசு கேனவா அனே மட்ட ஏவ கரண்ண பரி மம் பகாவ கேவே நே மம் ஹொரகம் கரே நே கொமிஸ் கேவே நே மே ரசீமட வியதம் கரே இப்பதான் அவர் மெயின் மேட்ருக்கே வராரு திருகோணமலை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பொருளுக்கந்த அப்படிங்கிற இடத்துல உள்ள விகாரையினுடைய வேலைகளை வந்து கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் வந்து நிறுத்தி இருக்காரு சோ செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன் எங்களுடைய பௌத்த சம்பந்தமான விஷயங்கள் நீங்க கை வச்சீங்கன்னா உங்களுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வருவோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை நீங்க பாருங்க இது வந்து எவ்வளவு ஒரு துவேசமான வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு பாருங்க நீங்க நாங்க பௌத்த நாடு நாங்க என்ன வேணாலும் செய்வோம் எப்படி வேணாலும் செய்வோம் நீங்க வேணா இருந்துக்குங்க வேணா சமாதானமா இருந்துட்டு போங்க ஒரு மூலையில இருந்துட்டு போங்க ஆனா எங்கெல்லாம் கை வச்சோம்னா தலையை வெட்டி எடுத்துட்டு வரும் அப்படின்ட்டு இந்த சேனலை வந்து பீப் சவுண்டை போட்டு இல்லாமட்டான் ஆனா ஹீரோல வந்து இதை ஃபுல்லா அப்படியே கொடுத்துருக்கான் பேசினத பாருங்களேன் அவர் எப்படி பேசியிருக்காருன்னு என்ன திருகுணாமல டிஸ்ட்ரிக்டே பொருளுகந்த பன்சலே வெடனவத்தல ஏ நாண்டுகாரே ஆண்டுகாரே மகே மித்ரே தொண்டமன்கே ஞாதி புத்திரயா ஏ ரஷ்யமளின் பஸ்ஸே மம ஏனவா உத்துரு நகனகிரட உம்பல பன்சல்லோட அத்த தியன்னாவத் உம்பல சங்கரத்தே அத்த தியன்னாவத் மம நிகங்க பஹு என்ன கேரளியட உம்பலகே
තමයි මං අතින් ඇල්ලන් එන්නේ මං කැලණියට. මේක මම වෙනස් කරන්නේ නැහැ. මේක බෞද්ධ රටක්. කතෝලික වේවා, ඉස්ලාමීය වේවා, Hindu වේවා ඕනම කෙනෙකුට තමන්ගේ ආගම ඇදහිීමේ අයිතිය තියෙනවා. මේ චෝලමාගලත් එක්ක එලාරත් එක්ක ආපු යාවොන්ට செலவங்களுக்கு ஏசுறாரு ராஜபக்சாக்களுக்கு எல்லாம் வெளிப்படையா ஏசிந்தாரு சில கட்சிகளுக்கு மறைமுகமா ஏசிந்தாரு அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு தமிழ் கட்சிகளுக்கு எல்லாம் ஓபனா பேசிந்தாரு அது செந்தில் தொண்டமானோட என்ன கோவம்னு தெரியல அவரே வச்சு செஞ்சிருந்தாரு முஸ்லிம் உருண்ட புலுவாம் மேக ஐதிய கன கதா கரன்ன ஏ மினுசு பந்தி அப்பே மியாச்சிலா மொரக்கோ தேசம் ஹெவில்ல மேக நிசா ஜாதி தன் பக்ஷவல் டோன வேலா தியன்னே ஜாதிவாதே வபுரன்ன மர்வின் சிலட ஜாதிவாதே வபுரன்ன ஒன்னே மம ஆர்தனா கரனவா சியல்ம ஜாதின்ட අත්වල් මැදගෙන මේ රටේ ඉන්න හොරු කොමිස්කාරයෝ එළවන්න ඕන බලන්න අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ ඉඩම් වලින් අක්කර ඉඩම් ප්‍රමාණයෙන් 106ක් 106ක් බැසිල් රාජපක්ෂ කියන කොමිස්කාරයයි පගාකාරයෙක් කව්වෙලා එස් එම් චන්ද්‍රසේන මැතිවරයාත් එක්ක දීලා තියෙනවා අක්කර 140066ක් අක්කර කාටද දුන්නේ මේ නම තියෙනවා අවුරා ලංකා රංජිත් තාඹුගල මේ අපේ මදුසලයි ගම්පලාතේ රංජිත් තාඹුගල කොමාරික වවන්න එක කොමාරික පැලයක් ඉන්දල නෑමුන් අලින් තින්න වාසස්ථාන නෑ මුඩු බිම්මලා අනුරාධපුරේ විනාශයි කවුද මේ කරේ බැසිල් රාජපක්ෂ අද මිනිස්සු ලයිට් නෑ ගොවිතැන් අහන லாஸ்ட் ஆவர் வந்து சொன்னதுல நான் எடுத்த விஷயம் என்னன்னா அந்த நாட்ல வந்து கரண்ட் இல்ல தண்ணி இல்ல குளங்கள் எல்லாம் வத்தி போயிருக்கு ஸ்கூல் போறதுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் பேக் இல்ல பாடசாலை போறதுக்கு மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் இல்ல எதுவுமே இல்லாத டைம்ல நாடு இப்படியான ஒரு நிலமையில இருக்கும் பொழுது ராஜபக்சர்கள் போய் நேத்து கிரிக்கெட் விளையாண்டிருக்காங்க கிரிக்கெட் விளையாடுற டைம் ஆயிது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு அத மினிஸ்டர் லைட் நே கோவிதங் ஹானி வதுறு பில வெடி வேளா மினிஸ்டர் கண்ணனே அண்ணன் நுவரெளியே மைந்த ராஜபக்சல கிரிக்கெட் கஹனவா ராஜபக்ச ලගට්ටේ ක්‍රිකට් ගහනවා മന്ത്രിවරු අමතරු ක්‍රිකට් ගහනවා යකෝ මේක ක්‍රිකට් ගහන වෙලාවක්ද සම්දර්ශන පවත්වන වෙලාවක්ද මිනිස්සුන්ට කන්නේ නැහැ බඩු මිල වැඩි වතුර මිල වැඩි විදුලි මිල වැඩි ජීවත් වෙන්න ළමයින්ට ඉස්කෝලේ යන්න පොත්පත් නැහැ ඇඳුම් නැහැ උඹලා විනෝද වෙනවා රට හදලා විනෝද වෙයල්ලා රට ශාස්ත්‍රීය කරලා විනෝද වෙයල්ලා රට හදලා විනෝද වෙයල්ලා මේ රටේ සමගිය සමාදානය අතිකල්ල විනෝද වෙයල්ලා කට්ටියක් හදනව 13 දෙන්න කට්ටියක් හදනව 13 එපයි කියන්න මං යෝජනා කරනවා මේ හැම පක්ෂකටම උඹලා ජනාධිපතිකම ඉල්ලන්නේ මේ ඒකාධිපති වියරු ජනාධිපති ව්‍යවස්ථාව වෙනස් කරපල්ලා උඹලගේ ඡන්ද පොරොන්දුවක් දීපල්ලා උසාවියට ගිහිල්ලා අපි ජනාධිපතිකම වෙනස් කරනවා ජනාධිපති ක්‍රමය වෙනස් කරනවා පාර්ලිමේන්තුවට බලතල දෙනවා එදා බණ්ඩාරනායක මැතිනිය බණ්ඩාරනායක මහත්තයා දොස් ස්ටීවන් සේනනායක ඩඩ්ලි සේනනායක ඇතුළු ඒ පිරිස හිටපු ආණ්ඩුව අපි හදනවා අගමැතිවරුන්ට බලතල දෙනවා කියලා එක එකක් කියන්නේ හැම එකම පොරගන්නේ ජනාධිපතිකමට அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க முதல்ல நாட்டை வந்து நல்லா செய்யுங்க மக்களுக்கு தேவையானதை கொடுங்க அந்த நாட்டுல பொருளாதாரத்தை வளர்த்து விடுங்க நாட்டுல என்னென்ன வேணுமோ அதை செய்யுங்க செஞ்சு விட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் நீங்க செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு சரி இவர் 35 நிமிஷமா வந்து அவரை பழைய கதையெல்லாம் காய்ச்சாரு சந்திரிகா பத்தி பண்டாரநாயகா பத்தி விஜயகுமார் தூங்க பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு அதெல்லாம் சப்ஜெக்ட்ல வந்து ஹிஸ்டரி சம்பந்தமா பேசியிருந்தாரு ஆனா இவர் பேசினதுல வந்து ஓகே செந்தில் தொண்டமானவர்கள் வந்து அந்த விஹாரை பணிகளை வந்து நிறுத்தி இருக்கலாம் இது வந்து சரியில்லை ஏன் நீங்க நிறுத்துறீங்கன்னு தாழ்மையா அவர் பேசி இருக்கலாம் ஆனா இவர் இப்படி இப்படி பேசின இந்த கட்சை ஒரு அந்த தொலைக்காட்சி வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப அத வந்து அத மாத்திரம் வந்து எடுத்துட்டு இப்ப நிறைய பேர் வந்து எவ்வளவு பெரிய இப்ப கொஞ்சம் ஓரளவு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் பொழுது சுமூகமான நிலைமையில போயிட்டு இருக்கும் பொழுது திரும்ப ஒரு பிரச்சனை உண்டாக கூடியதாக இருக்கும் சோ முடிஞ்சா போய் பாருங்க மர்வின் செல்வா பேசிருக்காரு திரும்ப இவருக்கு அரசியலுக்கு வந்தா இவருக்கு மக்கள் ஓட் போடுவாங்களா சிங்கள மக்கள் ஓட் போடுவாங்க ஆனா இந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு இந்த அந்த சின்ன கட்டை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் போட்டிருக்கிற கமெண்ட்ஸ் தானே தெரியுமா வாங்க உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிடாங்க சார் அதுக்கப்புறம் என்னத்தை வெட்டி அனுப்புவாங்கன்னு தெரியாது ஏன்னா நீங்க தலையை வெட்டி எடுத்துட்டு வருவோம்னு சொன்னீங்க ஆனா உங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது பார்க்கலாம் இருக்கிற பிரச்சனையில நீங்க வேற சார்
இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.